அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம லாஸ்ட் டைம் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா கிறிஸ்பியான ப்ரான் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிறிஸ்பி ப்ரான் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரை கிலோ ப்ரானை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் கலந்து 5 மினிட்ஸ் ஊறட்டும். கிறிஸ்பியாக பொரிக்கிறதுக்காக இப்போ நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ணுவோம். இப்போ 1 கப் மைதா மாவு எடுத்து வச்சுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இன்னொரு கப்பில் நான் 1 முட்டை அடித்து வச்சுருக்கேன். இன்னொரு பிளேட்டில் நான் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம 5 மினிட்ஸ் ஊற வச்ச ப்ரானை நம்ம மைதா மாவில் பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ அந்த ப்ரானை எடுத்து அடித்து வச்ச முட்டையை டிப் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ப்ரானை ஸ்பூனால் எடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸில் பிரட்டி எடுத்துக்கலாம். எல்லா ப்ரானையும் இதே ப்ராசஸ்லேயே பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாகிடக்கூடாது. எண்ணெய் லைட்டாக சூடானோடனே ப்ரானை போட்டுடலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா மேலே பொரிஞ்சிரும், ஆனால் உள்ளே வேகாது. எண்ணெய் லைட்டாக சூடாகிடுச்சு, இப்போ நம்ம ப்ரானை போட்டிருக்கலாம். ப்ரான் வேக ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு சைடும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ பேன்லேருந்து எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ கிறிஸ்பி ப்ரான் ஃப்ரை ரெடி. நீங்கள் இப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா உடனே காலி ஆகிடும். இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.